சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரும் நடத்துனரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆத்தூர் சென்ற அரசு பேருந்தில் திருநங்கைகள் பயணித்த நிலையில் அவர்களில் ஒருவர் பயணச்சீட்டு எடுக்காமல் பயணித்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக நடத்துனர் கமலக்கண்ணனுக்கும் திருநங்கைகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருநங்கைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துனரை தாக்கியுள்ளனர். தடுக்க முயன்ற ஓட்டுநர் ரமேஷையும் தாக்கியுள்ளனர். இதையடுத்து ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை வழியிலேயே நிறுத்திவிட்டு திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் திருநங்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது.